ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு எம்கே விஷன் தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பேச போகிற படம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எஸ்ரா அப்படின்ற புது தமிழ் டப்பிங் படத்தை பற்றி தான். இந்த படம் ஆல்ரெடி மலையாளத்திலேயே எஸ்ரா அப்படின்ற பேரில் 2017 ரிலீஸ் ஆயிடுச்சு. ஸோ அந்த படத்தை வந்து இப்போ தமிழில் டப் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த படத்தோட ரிவ்யூக்கு போகிறதுக்கு முன்னால் நீங்கள் இன்னும் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. எஸ்ரா இந்த படத்தில் வந்து யாரெல்லாம் நடிச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, பிருத்திவிராஜ் குமாரன், பிரியா ஆனந்த், டொவினோ தாமஸ் அப்படின்னு ஏகப்பட்ட பேர் நடிச்சிருக்காங்க. ஜெய கிருஷ்ணன் இந்த படத்தை வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த படம் வந்து ஒரு த்ரில்லர் ஜானரில் எடுக்கப்பட்ட ஒரு படம். அண்ட் இப்போ இந்த படத்தோட கதை என்னன்னு பார்க்கலாம். இந்த கதையோட ஹீரோ அண்ட் ஹீரோயின் ரெண்டு பேருமே வந்து பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக இருக்காங்க. அவங்க லைஃப் வந்துட்டு ரொம்பவே சந்தோஷமாக போயிட்டுருக்கு. மும்பையில் வந்து இருக்காங்க. ஸோ ஹீரோ வந்து மும்பையில் ஒர்க் பண்ணிட்டுருக்காரு. இவரோட ஆஃபீஸில் வந்து இவரை கொச்சினுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க. பட் ஹீரோனுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா வேறு ஊர் மாத்திரல வந்து சுத்தமாக விருப்பம் இல்லை. பட் இருந்தாலுமே ஒரு தயக்கத்தோட தன்னோட ஹஸ்பண்டுக்காக வந்து கொச்சினுக்கு கிளம்பி போகிறாங்க அவரோட. ஸோ அங்கே வந்து வாடகைக்கு வீடு எடுத்து போகிறாங்க. ஸோ ஹீரோனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மும்பையை வந்து ரொம்பவே மிஸ் பண்ணுறாங்க. அதனால வந்து ஏதாச்சும் போர் அடி இருக்கிறக்கு ஏதாவது ஒன்று பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி அவங்க இருக்கக்கூடிய அந்த வீட்டை வந்து கொஞ்சம் டெக்கரேட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சில பொருட்கள்லாம் வாங்குறாங்க. ஆன்டிக் பீசஸ் எல்லாம் விற்கக்கூடிய ஒரு கடையில் வந்து ஒரு பாக்ஸ் ஒன்று வந்து வாங்கி கொண்டு வந்து அவங்க வீட்டில் வைக்கிறாங்க. அந்த பாக்ஸ் வந்ததுக்கப்புறம் அவங்க லைஃப்பில் வந்து என்ன நடக்குது, இதனால வரக்கூடிய மாற்றங்கள் வந்து என்னென்ன, இதுக்கப்புறம் இந்த கதையில் வந்து ஏகப்பட்ட அமானுஷ்யமான விஷயங்கள் வந்து நடக்குது. ஸோ இந்த ஒரு விஷயத்திலேருந்து ஹீரோவும் ஹீரோனும் எப்படி மீண்டு வந்தாங்க அண்ட் இதுக்கு பின்னால் உள்ள பேக் ஸ்டோரி வந்து என்ன, இதெல்லாம் தான் இந்த படத்தோட மீதி கதை. ஸோ இந்த ஒரு கதையை வந்து முழுக்க முழுக்க த்ரில்லர் எலிமெண்ட்லாம் ஆட் பண்ணி ரொம்பவே சூப்பராக கொடுத்துருக்காங்கன்னு தான் சொல்லணும். அதுலேயும் வந்து படத்தில் வரக்கூடிய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் எல்லாம் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும்னு சொல்லலாம். எதிர்பாராத ஒரு விஷயம் வந்து இந்த படத்தில் வந்து வச்சிருப்பாங்க. அது வந்து இந்த படம் பார்க்கும்போது உங்களுக்கே தெரிய வரும். இந்த படத்தில் ஹீரோவாக நடித்த பிருத்திவிராஜ் ஆகட்டும், ஹீரோயினாக வர பிரியா ஆனந்த் ஆகட்டும், ரெண்டு பேருமே வந்து சூப்பராக நடிச்சிருக்காங்கன்னு சொல்லலாம். டொவினோ தாமஸ் வந்து ஒரு முக்கியமான கேரக்டர் வர்றாரு. அவரோட பங்குக்கு அவரோட வேலையும் வந்து சூப்பராகவே பண்ணிட்டாரு. இந்த படத்தை ரொம்பவே என்கேஜிங்காக கொண்டு போயிட்டாங்க. அந்த அளவுக்கு வந்து ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் போரே அடிக்காது அப்படின்ற மாதிரி சொல்லலாம். பட் படத்தோட ஸ்க்ரீன் பிளே வந்து ஓரளவுக்கு ஸ்லோ மூவிங்காக தான் இருக்கும். அதை மட்டும் கொஞ்சம் பொறுத்துக்கணும். இந்த படம் முழுக்கவே வந்து பார்த்தீங்கன்னா விஷுவல் வைஸ் வந்து ஒரு டார்க் மோட்லேயே செட் பண்ணி கொண்டு போயிருப்பாங்க. அந்த அதுக்கான லைட்டிங், சினிமோட்டோகிராஃபி எல்லாமே வந்து பக்காவாக இருந்துச்சு. படத்தில் வரக்கூடிய அந்த திகிலான சீன்ஸ் எல்லாமே வந்து பேக்ரவுண்ட் ஸ்கோர் மூலமாக சூப்பராகவே எலிவேட் பண்ணி கொண்டு போயிட்டாங்க. ஸோ ஓவராலாக இந்த படம் வந்து எப்படி இருக்குது, பார்க்கலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக இந்த படம் வந்துட்டு பார்க்கலாம். ஒரு ஒர்த்து வாட்சான படம் தான். ஏகப்பட்ட சஸ்பென்ஸான விஷயங்களெல்லாம் இந்த படத்தில் வந்து ஒன்னொன்னா வச்சுக்கிட்டே போவாங்க. ஸோ அதுக்காகவே இந்த படத்தை வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. நீங்கள் இன்னும் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.